வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கும் மீண்டும் பொங்கலை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகணுன்னா இப்போ நாளைக்கு வந்து பொங்கல் வருது இல்லையா நாளைக்கு பொங்கல் ஸோ பொங்கல் எப்பப்போ பொங்கல் வைக்கணும் எந்த நேரத்தில் விற்கணுன்றதெல்லாம் நம்ம இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இதை தவிர்த்து அடுத்து வரும் நான்கு நாட்கள் இந்த விசேஷ நாட்கள் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஐந்து நாட்களில் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இந்தந்த தேதியில் என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம சொல்ல போகிறோம் சரி வாங்க முதல்ல பதிவுக்கு போகலாம் தை மாதம் பிறப்பு எப்போ பிறகுதுன்னா சுபஸ்ரீ விளம்பி நாம வருடம் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பது திங்கட்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தை மாதம் பிறக்கிறதுங்க தைப்பொங்கல் அதாவது மகர சங்கரகாந்தின் சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய தைம பொங்கல் பண்டிகை தை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினைஞ்சாம் தேதி ஓகேங்களா செவ்வாய்க்கிழமை காலைல எட்டு மணிக்கு மேலே பொங்கல் வச்சு பதின் பத்தரை மணிக்கு மேலே பதினோரு மணிக்குள்ளே சூரிய பகவானுக்கு அதை பூஜை செஞ்சு பொங்கல் சாப்பிட்றதுக்கு நாள் ரொம்ப உத்தமமாக இருக்குங்க அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் பண்ணணும் அப்படி இல்லை அந்த சமயத்தில் பண்ண முடியாதவங்க காலையில் பத்தரை மணிக்கு மேலே ஓகேங்களா பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு பூஜை செஞ்சு பொங்கல் சாப்பிட்றதுக்கு நாள் உத்தமமாக இருக்குது ஸோ நாளைக்கு இந்த டைமில் நீங்கள் தாராளமாக இந்த ரெண்டு காரியங்களில் இந்த டைமில் பொங்கல் வச்சு நீங்கள் படைக்கலாம் ரொம்பவும் அமோகமாக இருக்குது இதை தவிர்த்து மாட்டு பொங்கல் கோ பூஜை பண்ணுவாங்க இல்லையா அது போய் அதுக்கான டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா தை மாதம் ரெண்டாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி புதன்கிழமை காலை ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளங்க அப்படி இல்லைன்னா அப்படி முடியாதவங்க மதியத்தில் வந்து பண்ணுறவங்க ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே மாடுகளை நீராட்டி கோ பூஜை செய்து மாட்டு பொங்கல் செய்கிறதுக்கு நாள் உத்தமமாக இருக்குது காணும் பொங்கல் அன்னைக்கு அதாவது பதினேழாம் தேதி ஒன்று அதாவது பதினேழாம் தேதி வர பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் மாடுகளை மேய்ச்சலுக்கு விட நாள் உத்தமம் இதுதான் வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த மாதம் தை கிருத்திகை தை மாதம் ரெண்டாம் தேதி அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்னைக்கு கிருத்திகைங்க புதன்கிழமை அதாவது நாலன்க்கு கார்த்திகை நட்சத்திரம் தை கிருத்திகை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் அர்ச்சனை செய்து ஸ்ரீ முருகப்பெருமான் அருளை பெற வேண்டுகிறோம் இந்த நாள் அன்றைக்கி கண்டிப்பாக நேர்கள் அனைவருமே வந்து ஒரு முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வந்து வழிபட்டு வர்றது மிகவும் சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமான் தனியார் சந்தைக்கு வள்ளி தெய்வானே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒன்பர்களே அந்த தகவலை இந்த மூலமாக சொல்லிக்கிறோம் அடுத்தது வர தைப்பூசம் தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஏழாம் தேதி இருபத்தி ஒன்று தை மாதம் ஏழாம் தேதிங்க அதாவது ஜனவரி டேட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் திங்கட்கிழமை பூச நட்சத்திரங்க சித்தயோகம் குடியரசு முதல் தைப்பூச திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயங்களில் அர்ச்சனை செய்து முருகப்பெருமான அருளை பெறவ வடலூர் வடலூர் வள்ளலாறு அருள் பெற வேண்டுகிறோம் அன்னைக்கு வந்து நீங்கள் ரெண்டு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கோங்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க வள்ளலார் ஆலயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டை பக்கத்தில் கண்டிப்பாக அன்றைக்கி அங்கே போய் தரிசனம் செய்துட்டு வாங்க இதை தவிர்த்து கடைசியாக வந்து புதிர் கொண்டு வரும் நாள் தை மாதம் ஏழாம் தேதிங்க இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது திங்கட்கிழமை காலை அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாக புதிர் கொண்டு வர நாள் உத்தமம் இது எல்லாமே ஊர் சைடு பண்ணக்கூடிய சில சம்பிரதாய முறைகள் இது எல்லாமே அங்கே இருக்கவங்க பண்ணலாம் சிறிய அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து சில பதிவுகள் பூஜை அறை எப்படி அமைய வேண்டும் அதை பற்றியான சில குறிப்புகள் மற்றும் பணம் இருப்பு சம்மந்தமான ரகசிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி பதிவில் போட போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்